திருவற்றூர் அறிவாங்குளம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போது வரை மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கட்டிட விபத்தில் யாரேனும் சிக்கியுள்ளனரா என்பதை குறித்து தீயணைப்புத்துறையினர் போலீசார் தற்போது தேடும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக கர்ணன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் கர்ணன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? மீட்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு உள்ளது? வணக்கம் லாரணியா. சென்னை திருவற்றூர் குடிசை மாற்று வாரியம் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த குடிசை மாற்று வாரியம் வந்து ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. இந்த குடிசை மாற்றத்தில் மொத்தம் வந்து 330 குடியிருப்பு குடும்பங்கள் வசித்து வருகின்றன. தற்போது இந்த குடியிருப்பில் 24 குடும்பங்கள் வசிக்கின்ற ஒரு கட்டிடம் வந்து சரிந்து விழுந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக அந்த 24 குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு மக்களுக்கும் பாதிப்பில்லை. மேலும் அவர்கள் பயன்படுத்தின ஏசி ஃப்ரிட்ஜி போன்ற பொருட்கள் மட்டும் பாதிக்கப்பட்டு உள்ளன. மேலும் அங்கு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர், அப்புறம் வந்து மீட்பு பணியினர், அப்புறம் வந்து உயர் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றனர். கர்ணன், மக்கள் தற்போது வேற ஏதும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டு வருகிறதா? இப்போது அவங்க சுற்றியுள்ள பொதுமக்கள் யாருமே அந்த பகுதியில் வர முடியாதவர்களுக்கு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். மேலும் திருவற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார். மேலும் உயர் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்த பிறகு அது எவ்வளவு பொருட்கள் மதிப்பு சேதம் என்று ஆய்வு பிறகு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். லவண்யா, விவரங்களுக்கு நன்றி கர்ணன்.